ஏய் அண்ணா அண்ணா மேம் என்னண்ணா வா 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 வேற ஆளு கிட்ட வச்சு கொடுங்க அது வந்து எடுத்துறோம் மாமா அப்ப எல்லாம் வேற ஆளு கிட்ட டேய் போடா போடா எச்சப்ப பிச்சைக்கார நாய் சின்ன வேண்டுகோள் இந்த சால்வர்க்கு இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அல்ல இது ஏறக்குறைய நம்ம இந்தியா தான் நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பலை ராஜஸ்தான்லேருந்து தயாரிக்கிறாங்க இருக்கட்டும் அங்கேயே ஒரு நெசவாளி பண்ணியிருப்பான் இதனுடைய பயன் என்ன இப்படி போட்டிங்க தூக்கி எங்கேயோ போட்டு போகிறோம் இதில் ஏதாவது ஒரு கர்ச்சீப் கொடுத்தா கூட முகத்தை தொடச்சிக்க பயன்படும் அது கைத்தறியாக இருக்கணும் கதராக இருக்கணும் இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை செலவு மொத்தத்தில் வேஸ்ட் காதியில் கைத்தறி நம்ம நெசவாளி சேலத்தில் திருப்பூரில் நம் சகோதரன் அவன் நெச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க இன்றைக்கி இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க வளர்த்தோம் நல்லா வளர்த்தோம் ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு வருமான வரி கூடி போச்சு லட்சம் கோடிக்கு மேலே மாதம் ஜிஎஸ்டி வசூல் வருது வம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கிரம பண்ணியெல்லாம் வசூலிக்கிறாங்க அதில் அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்துடுறான் அண்ணே வாங்கினேன் நான் ஏற்றுருவண்ணே ஏற்றுக்கலாண்ணே வாங்கினேன் எது நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க அங்கே நீங்கள் இல்லை 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 அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க செட் பண்ணுறது தானே அண்ணன் வேலை இல்லைண்ணே அண்ணே இருக்கட்டும் நிறைய பவர்ண்ணே அண்ணனுக்கு இல்லாத பவரா நீங்கள் எடுத்துருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா நல்ல சப்ஜெக்ட்ண்ண அண்ணே உட்காரு உட்காருங்க நான் எடுக்கல நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல உட்காருங்க இது இப்போ நான் பேசுவதற்குரிய நேரம் நான் பேசுவதற்கு ஒரு நூறு நேரம் இது நான் பேசுவதற்குரிய நேரம் யாரு இங்கே உங்களுக்கு சொல்ல நான் வரல நீங்கள் கேள்வி கேட்க வரல நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்லை வா தனியாக பேட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம் யாரை யார் எப்படி பேசுகிறாங்க அங்கே வாங்க இங்கே என்ன ரெடி இதான் உங்கள் போட்ட மேடையா இது என் தயாரிப்பாளன் போட்ட மேடை எல்லாத்துலேயுமே ஓசியில் இருக்கான் எதுவுமே ஓசிக்க வேண்டாம் தேவையில்லை இல்லை என்பது தேவை இல்லை எஞ்சாது ப்ளீஸ் தம்பி இது என்ன எப்பயா எப்ப பேசணுங்க எப்ப பேசணுங்க நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க பெட்ரூமை பத்தியே பேசுற பெட்ரூமை பத்தியே பேசிட்டு இருக்க அசிங்கப்படுத்தி வேண்டாம் யார நிறுத்த எதுக்கு யாரை நிறுத்த சொல்ற வேற ஆளு கிட்ட வச்சு மாமா அப்ப எல்லாம் வேற ஆளு கிட்ட டே போடா போடா எச்சப்ப பிச்சைக்கார நாய் இருக்கட்டும் நானும் அதுக்கு தான் பண்ணுறேன் நானும் அது தான் பண்ணுறேன் இல்லை இல்லை அன்பு இருக்கேன் நீங்க வேலை அவங்களுக்கு தண்ணி காட்டுறது தானே எனக்கு வேலை அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வாடுறாங்க இன்னைக்கு இந்தியாவில் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம் இந்த கதர் வாங்குன்னு சொன்னால் இது உதறதுக்கு ஒருத்தர் வந்துருக்குது அழைப்பில்லாமல் உள்ளே வந்துட்டு
என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்படி தான் என் தாய்மார்கள் நடிகைகளை பற்றி கேவலப்படுத்திட்டு, அது வேண்டாம் சகோதரான்னு சொல்கிறேன். யாரோ அவங்க இஷ்டம் போகிறாங்க, எதுக்கு நம்ம அதில் போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு? என்னத்துக்கு வேலை இதெல்லாம்? நன்றி.